கொடுக்கப்பட்ட இரு புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சமன்பாட்டை காண்க இந்த கணக்கு பத்தாம் வகுப்பு பாட புத்தகத்தில் ஆயத்தொலை வடிவியல் அப்படிங்கிற பாடத்தில் பயிற்சி அஞ்சு புள்ளி மூணில் கணக்கு எண் ஏழில் ரெண்டாவது கணக்கா வந்திருக்கு இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் முதல்ல இங்க கொடுத்திருக்கிற முதல் புள்ளியை இப்படியும் இங்கே கொடுத்துருக்கிற இரண்டாவது புள்ளியை இப்படியும் எழுதிக்கிறேன் இல்லை மேலே இருக்கக்கூடிய இரண்டு எண்களுக்கு எக்ஸ் ஒன்னுனும் எக்ஸ் டூனும் பேர் கொடுக்குறேன் கீழே இருக்கக்கூடிய இரண்டு எண்களுக்கு ஒய் ஒன்னுனும் ஒய் டூனும் பேர் கொடுக்குறேன் இப்போது நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன்னை எழுதிக்கிறேன் இங்க ஒய் ஒன் அப்படிங்கிறது மூணு ஒய் டூ அப்படிங்கிறது மைனஸ் ஒன்று ஒய் ஒன் அப்படிங்கிறது மூணு எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ரெண்டு எக்ஸ் டூ அப்படிங்கிறது மைனஸ் ஏழு எக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ரெண்டு இங்கே மைனஸ் ஒன்னையும் மைனஸ் மூணையும் நம்ப கூட்டிக்கலாம் கூட்டுனா மைனஸ் நாலு மைனஸ் ஏழையும் மைனஸ் ரெண்டையும் கூட்டிக்கலாம் கூட்டுனா மைனஸ் ஒன்பது இப்போது இங்கே இருக்கிற மைனஸ் ஒன்பது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் மேலே இருக்கக்கூடிய ஒய் மைனஸ் மூணோட பெருக்கலாகிடும் அதே போல் இங்கே இருக்கிற மைனஸ் நாலு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் போனால் எக்ஸ் மைனஸ் ரெண்டோட பெருக்கல் பெருக்கலாகிடும் மைனஸ் ஒன்பதை ஒய்யோட பெருக்கனா மைனஸ் ஒன்பது ஒய் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ஒன்பதை மூணோட பெருக்கனா இருபத்தி ஏழு மைனஸ் நாலு எக்ஸோட பெருக்கனா மைனஸ் நாலு எக்ஸ் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் ரெண்டாங்கு எட்டு இப்போ இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் ஒன்பது ஒய் ப்ளஸ் இருபத்தி ஏழு அப்படியே இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் நாலு எக்ஸ் ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸ் நாலு எக்ஸாக மாறிடும் இங்கே இருக்கிற ப்ளஸ் எட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸ் எட்டாக மாறிடும் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை ஸோ அது ஜீரோ ஆகிடும் இது ரெண்டும் அப்படியே இருக்கட்டும் இதை ரெண்டுத்தையும் நம்மளால் கழிக்க முடியும் இருபத்தி ஏழில் எட்டு போயிடுச்சு அப்படின்னா பத்தம்போது ஸோ இதுதான் நமக்கு தேவையான நேர்கோட்டின் சமன்பாடு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்